பெண்கள்லாம் வந்து படித்து முடிச்சுட்டு அப்போல்லாம் வந்து வேலைக்கு போகக்கூடாதுன்னு ஊர் சொல்லிட்டு இருந்த ஒரு காலகட்டத்தில் அதை உடச்சி பிரேக் பண்ணி ஒரு ஹேண்ட்பேக் எடுத்து போட்டுட்டு ஒவ்வொரு தென்றல் புயலாகி வரும் என்ன சொல்றாங்கன்னா எனக்கு வேலைக்கு போக பிடிக்கல, வேலைக்கு போகணும் இப்போ இந்த அம்மாக்கள்லாம் சொல்றாங்க. ஆனால் அவங்க பிள்ளைங்கள்லாம் இல்லை நான் ஹவுஸ் ஒய்ஃபா இருந்துக்கிறேன் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை அப்படிங்கிறாங்க. என்ன ஒரு புத்திசாலித்தனம். ஏன் உங்கள் மகள்கள் கட்டாயமாக வேலைக்கு போக வேண்டும் என்று நீங்கள் நினைக்கிறீர்கள்? அவங்களோட சொந்த கால அவங்க நிக்கணும், யாரையும் எதிர்பார்த்து இருக்க கூடாது. எப்படி அதான் நானும் யோசிக்கிறேன், ஆனா எதுவும் வரமாட்டேன். இது இல்லாம நான் வீட்டுல உட்காந்துக்கிறேன், என் ஹஸ்பண்ட் மட்டும் கஷ்டப்படட்டும்னா அந்த பிள்ளை எவ்வளவு காலத்துக்கு கஷ்டப்படும்? நீ கை கொடுத்து எனக்கு. இது ஒரு நல்ல கேள்வி. ஒரு பிள்ளை மட்டும் நீங்க சொல்றது மருமகனை தானே சொல்றீங்க? எல்லா சமயம் அவரே எப்படி சுமக்கறாரு? அவரே எப்படி நீங்க அதுக்கு தானே சார் கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்காங்க. இப்படி எடுத்தும் கவுத்தனும் முடிவு பண்ணா அப்புறம் எப்படி அப்பா கனவு நிறைவேற்றி? அப்புறம் எங்களை சுமக்காம என்ன வேலை? பின்ன இதுவரைக்கும் கேட்டு பண்ணு இல்ல, நீங்க வாங்கி கொடுத்துருப்பீங்களா? நல்லா திங்க் பண்ணி பாருங்க சார். என் பாப்பா கூட இருக்கணும், நான் வளர்க்கணும், நான் வளர்த்த மாதிரி வரும். அப்புறம் வந்து பாட்டி பாட்டி போயிடுச்சுன்னா அப்புறம் நானு அப்படி வரியா? அப்படி எப்படி விடுவோம்? நம்ம பகலெல்லாம் வச்சுக்க போறோம், நைட்டும் நான் வச்சுக்கணும்னு முடியாது இல்ல. இந்த அம்மா வச்சுக்கோ நான் சொல்லிட போறேன். எனக்கு டயர்டா இருக்கும், வந்தோடனே படுத்து தூங்குதா தோணும். எப்படி சார் விளையாட முடியும்? இப்ப பிள்ளைங்களை படிக்க வைக்கணும்னா அம்மா அப்பா ரெண்டு பேரும் சம்பாதிச்சாதான் பிள்ளைங்களை கொண்டு போய் ஒரு நல்ல ஸ்கூல்ல சேர்க்க முடியும். ஒருத்தர் சம்பாத்தியத்துல நீ எப்படி நல்ல ஸ்கூல்ல சேர்ப்ப? ரொம்ப பேசுறாங்க சார். ரைட்டா விடுறா, இது 6 மாசத்துக்கு மேல சொல்லிக்கலாம்ல. 6 மாசத்துக்கு மேல சொல்லிருந்தா பேசாம போயிருப்பல. ஹஸ்பண்ட் இருக்காங்க சார், அவங்க எதுக்கு இருக்காங்க? ஹஸ்பண்ட் இருக்காங்க சார், அவங்க எதுக்கு இருக்காங்க? ஏன்னா இந்த ஆம்பளைங்க வேலைக்கு போயிட்டு வந்து நம்மள டார்ச்சர் பண்ணுவாங்க பாருங்க. ஆனப்பா உலகத்திலே இல்லாத அதிசயம் எல்லாம் ஆம்பளைங்க பண்ற வேலை இருக்கு. அடடே வாப்பா சோனையா, என்ன நல்லா இருக்கியா? ஏய் நல்லா இல்லன்னா என்ன பண்ண போற நீ? என்னப்பா தப்பா பேசி விட்டேன்? ஏய் நீ தப்பா தான் பேச. வீட்டுல சும்மா தானே இருக்க? இந்த பனியன் துவைக்கலையா? இந்த லுங்கி துவைச்சு போடலையா? பேண்ட் துவைச்சு போடலையா? அப்போ ஒரு வேலைக்காரியாவே நாங்க வாழ்ந்துட்டோம் இவ்வளவு காலமாவே. ஆயிரம் வேலை செஞ்சிருந்தாலும் சும்மா இருக்க சும்மா இருக்க சும்மா இருக்க இதான் சாயங்காலம் வந்ததுல இருந்து பேச்சு அதான் வரும். நீ உணர்ச்சி வச்ச தடக்கி சென்டிமெண்ட கட்டுப்படுத்து, அப்பதான் உனக்கு நல்லது. சும்மா தானே இருந்த காலையில இருந்து, அப்ப சோறு எப்படி வந்துச்சு, வீடு எப்படி கிளீன் பண்றது, எப்படி துணி துவைச்சு போடுறது, இதெல்லாம் யார் செய்யறது? நம்ம தானே செய்யறோம். என் லைஃப் ஸ்பாயில் ஆயிருச்சு சார், பிலீவ் மீ. என்ன மாதிரி வேகத்தோடையும் துடிப்போடையும் இருக்கிற ஒரு ஃபயர்மேன பயன்படுத்த தெரியாத உங்க டிபார்ட்மெண்ட் என்ன வச்சு பலன் மட்டும் அடைஞ்சது சார். ஏன்னா என் பொண்ணு வேலைக்கு போனா இந்த வேலையில அவ வந்து சொல்லுவா நான் வேலைக்கு போயிட்டு வந்திருக்காங்க, இந்த நீங்க சட்னி அரைங்க, நான் தோசை ஊத்திக்கிறாங்க, எப்படி சொல்ல முடியும்? என்னால சொல்ல முடியல. பெரும்பாலும் நீங்க வீட்டுல இருக்கிறப்ப நீ காலையில இருந்து வீட்டுல தானே இருந்தேன்னு ஒரு பேச்சு வரும்ல. சும்மா இருக்கேன்றாங்க பாருங்க, அது தாங்க முடியலங்க. சம்பாதிக்கிற ஒரு அடிமை புருஷன் கிடைச்சிருக்காங்க எல்லாருக்குமே.
சோ நமக்கு ஒரு அடிமை வாய்க்கும் போது நம்ம ஏன் வேலைக்கு போகணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு இன்டென்ஷன் இவங்களுக்குள்ள கிரியேட் பண்ணிக்கிட்டாங்க. ஒரு வேலை இருக்குமோ இருக்குமோ ஒரு வேலை இருக்குமோ இருக்குமோ. அது இன்னொன்று என்னன்னா, நான் போனாலும் எப்படியா இருந்தாலும் என் ஹஸ்பண்ட் கிட்ட தான் கொடுத்தாகணும், நான் கரண்ட் பில் கட்டி தான் ஆகணும், மளிகை சாமான் வாங்கி தான், அதையும் ஹஸ்பண்டே வாங்குறாரு, நான் ஏன் போனோம்? ஜாலியாக இருக்கணும், ஜாலியாக தான் சார் இருக்கணும். ரெண்டு வயசு கேட்டு திறந்துருக்கு, நான் ஓடிட்டேன் வெளியே. நீங்க எல்லாம் ரொம்ப தெளிவாக ஒன்று பண்ணிருக்கீங்க, நான் ஸ்கூல் விட்டு வந்தேன் எங்க அம்மாவை காணும். தெரியாம நீங்க என்ன பேசிவிட்டேன். எனக்குன்னே வருவீங்களாடா, ஏன் சரசம் பண்றக்கே வாட்டாப்பே உங்களை பெற்றுறாங்களா? ரெண்டு கடை வச்சிருக்காரு, அவருக்கு ஏன் நீங்க நல்லா வருது? நான் ஏன் போனோம்? எனக்கு அவசியமே கிடையாது. நான் என்ன ராணி மாதிரி தாங்குவாரு? இப்ப கிடையாது, பத்து வருஷமா ஆனாலும் என் ஹஸ்பண்ட் என்ன தாங்குவாரு, கண்டிப்பா தாங்குவாரு. இப்ப நாங்கெல்லாம் அந்த மாதிரி தானே, நாங்க குடும்பம் போனீங்கன்னா அது உங்களோட சிச்சுவேஷன், உங்களோட இது, உங்களோட அந்த கரண்ட் சிச்சுவேஷன், நீங்க போனீங்க. அதுவும் தலையெழுத்து ஒரு மாசம் ஆன பிள்ளைய புடிச்சுக்கிட்டு வேலைக்கு போனோம், அதுக்கு அந்த டிக்கெட் அவங்க எடுத்து கொடுக்கணும்ல. ஓ, கணவர் கூட்டி போறதா என்ன நினைச்சீங்க? செலவு பண்றது. உங்க ஹஸ்பண்ட் ரெண்டு கடை வச்சிருக்காரு, ஆஷன் போக வேண்டியது. வருமானம் கேட்கவே இல்லை. என் ஹஸ்பண்ட் என்ன இப்ப ஒரு ரெண்டு கடை வச்சுக்கிறது, என்னை எங்க வேணாலும் கூட்டு போவார், சிங்கப்பூர் கூட என்ன கூட்டு போவார், அதுக்கும் தாண்டி கூட நாங்க போவோம். ஏமா